தென்னிந்தியாவிலே அதிக அளவு கொண்டை ஊசிய வலைகளை கொண்ட கொல்லிமலை முதல் நாளும் ஃபுல்லாகவே பசுமையாக இருக்கிறதால அந்த காரணத்தாலே அந்த மலைக்கு பச்சை மலைன்னு பேர் வச்சாங்க. அந்த மலை நம்ம வந்து இரண்டு நாளும் பார்க்க போகிறோம். இந்த இரண்டு நாள் பயணத்தில் இந்த இரு மலைகள் இருக்கிற முக்கியமான இடங்கள், டூரிஸ்ட் பிளேஸு, நீர்வீழ்ச்சிகள், வியூ பாயிண்ட்டு, கோவில்கள், இந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கை தரம், பொருளாதாரம், ஸ்கூலு, அதை பற்றி நம்ம எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கல்லுராயன் மலை சீரீஸு, அதேமாரி ஏற்காடு சீரீஸு நம்ம சேனலில் வீடியோக்கு போய் பாருங்கள் மறக்காமல். இதுக்கு நம்ம அடுத்தடுத்த பயணங்கள் பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏலகிரி மலை, தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வத்தல் மலை, அதை தொடர்ந்து நம்ம வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சீரீஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கொல்லிமலை சீரீஸில் இது வரைக்கும் நம்ம 5 பாட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிமலை ஃபுல்லாக நம்ம ரவுண்ட் அடிச்சாச்சு. ரிங் ரோடு ஃபுல்லாக சுற்றி நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம், அதெல்லாம் போய் பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கொல்லிமலையில் இருக்கிற பெரிய ஊர் பார்த்தீங்கனாக்க செம்மேடு. செம்மேட்லேருந்து நம்ம இப்போ நரியங்காடு வழியாக நம்ம வந்து முல்லைக்குறிச்சின்றத்தை அடைய போகிறோம். இந்த ரூட் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இந்த 40 கிலோமீட்டர் பயணத்தில் பாதி பயணத்துக்கு மேலே நாங்கள் வந்து இருட்டில் பயணம் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிது. ஓகே மக்களே, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம ரிங் ரோடு பயணத்தில் நம்ம ஃபினிஷிங் டச்சு நம்ம வந்து இந்த செம்மேடு கிராமம் தான். செம்மேடு தான் வந்து இந்த கொல்லிமலையில் இருக்கிறதுல ஒரு பெரிய ஊர், கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிட்டினே சொல்லலாம். இந்த சிட்டியில் தான் வந்து உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும். இங்கிருந்து நம்ம 3 கிலோமீட்டர் நம்ம லெஃப்ட் எடுத்து பயணம் பண்ணி போனாக்கா நம்மளை வந்து சீக்குப்பாறு என்ற காட்சி முனையத்தை நம்ம அடைய முடியும். அங்கிருந்து பார்த்தா ராசிபுரம் சுற்று வட்டார பற்றிலாம் நல்லா பார்க்க முடியும். இப்போ நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஊராட்சி ஒன்றியம் ஹெட் ஆஃபீஸு இங்கே தாங்க இருக்குது. இங்கே இருக்கிற கொல்லிமலையில் இருக்கிற எல்லா ஊருக்கும் சேர்த்து ஹெட் ஆஃபீஸ் இங்கே தாங்க இருக்குது. கொல்லிமலையை ஆட்சி செய்த கடைகழிவு வளையில் ஒருவரான வல்வில் ஓரிக்கு இந்த இடத்துல செல வச்சுருக்காங்க. ரைட் சைடில் மலர்கள் பழங்கள் சந்தைகள் வந்து வல்வில் ஓரி அவர் பேரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. செம்மேடு மலை கிராமத்தில் இபி ஆஃபீஸு, போஸ்ட் ஆஃபீஸு, பஸ் ஸ்டாண்டு, ஃபயர் ஸ்டேஷனு, டெலிஃபோன் ஆஃபீஸு எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. கொல்லிமலையில் மொத்தமாக 275 மலை கிராமங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 36,000 பேர் வந்து மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. 14 கிராம பஞ்சாயத்து இருக்குது. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான முக்கியமான அலுவலகங்கள் ஆஃபீஸ் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கு. நம்ம ரைட் சைடில் வந்து பாலமுகர் ஆலயங்களால் பார்க்க முடியுது. நம்மக்கிட்ட இப்போ நேரம் இல்லாத காரணத்தால் நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த சாலையில் நம்ம நேராக பயணம் பண்ணாக 70 ஹேர்பின் பெண்டை தாண்டி நம்ம கொல்லிமலை அடைய வரோம். காரவழி என்றத நம்ம அடைய முடியும். ஆனால் நான் இப்போ நம்ம ரைட் சைடில் நம்ம பயணம் பண்ணி நரியங்காடு வழியாக நம்ம வந்து முல்லைக்குறிச்சி அடைய போகிறோம். இப்போ நம்ம சந்தன நிறைய பார்க்க போகிறோம். செம்மேட்லேருந்து நம்ம ஒரு 3.5 கிலோமீட்டர் நம்ம டிராவல் பண்ணி வந்தாக இப்போ அர்க்கலேஸ்வரர் கோயில் ரூட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் வந்து நம்ம சந்தன நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஒரு ஃபால்ஸ் இருக்கிறதா இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. கொல்லிமலைனாவே எல்லோருக்கும் ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான் போகிறாங்க. இந்த சந்தன அருவியில் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும். அதேமாரி நம்ம இறங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆகாய கங்கை அருவி ஆர்ப்பாட்டமாக எப்பயுமே வந்து கூட்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கூட்டமே இல்லாமல் ஃப்ரீயாக வந்து நீங்கள் குளிச்சுட்டு போகலாம். இங்கே பாருங்களேன், மேலே வந்து இந்த பாறையிலேருந்து நீர் கசஞ்சு வர்றது ஒரு அழகு தாங்க. இந்த பாறையின் மீது இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மண்ணிலையும் பார்த்தீங்கனாக்கா விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணுறதுக்காக இந்த இடத்த கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வராங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. படிக்கட்டா முறை விவசாயத்தை பயன்படுத்தி இங்கே வந்து வசிட்டா ஆறுக்கு போகிற வழியில் தான் வந்து இந்த சந்தான அருவி அமைஞ்சிருக்கு. சந்தான அருவியிலேருந்து நம்ம வந்து கொல்லிமலை ஆகாய கங்கை ஃபால்ஸு சரியாக வந்து 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஓகே மக்களே, நாம் இப்போ நவக்காடு, குழிவளவு, சித்தூர் நாடு, நரியங்காடு வழியாக நாம் இப்போ முல்லைக்குறிச்சி என்ற கிராமத்தை நம்ம அடைய போகிறோம். மொத்தமாக நம்ம 40 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ண போகிறோம். இந்த 40 கிலோமீட்டர் பயணத்தில் சரியாக ஒரு 15 ஹேர்பின் பெண்டு தான் அங்கே இருக்குது. இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாலை வந்து அகலப்படுத்துகிற பண்ணி நடந்துட்டுருக்கு. கரெக்டாக இப்போ ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் பாருங்கள் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் நிழல் இருக்குது. பார்க்க ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. சில்லுருட்டு மரங்கள்லாம் கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலே உயரத்தை வளர்ந்துருக்கு. அதில் வந்து மிளகு கொடி பாருங்களா படர்ந்துருக்கு, அது அமேசிங்காக இருக்குது பார்க்க. இங்கே பாருங்கள் வைக்கோல் போகிற வந்து சூப்பராக சேமித்து வச்சுருக்காங்க. 6 மணிக்கு ஆரம்பித்த பயணம் சரியாக 2 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து முல்லைக்குறிச்சி அடைஞ்சோம். இதில் 1 மணி நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட இருட்டில் நாங்கள் பயணம் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் பாறை செருவிகளில் நீர் வந்து சின்னதாக உற்பத்தி ஆகி தரையை நோக்கி போய்கிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. அதே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் சைடு வந்து சாலை அகலப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் சாலை அகலப்படுத்தி வச்சுருக்காங்க. இது வந்து வனத்தினுடைய டெக்னிக் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுது. 6 மணி ஆகுதுங்க. ஆனால் பாருங்களா, சூரியனுடைய வெளிச்சம் வந்து இன்னும் நம்மளால் பார்க்க முடியுது. சூரிய அஸ்தமனத்தை பார்க்குறதே அழகு தாங்க. ஈவினிங் 6 மணி ஆனாலே போதும், இங்கே வந்து நிறைய சவுண்டு நம்மளுக்கு கேட்குது. நிறைய பறவைகள் வந்து அவங்களுடைய ஒளியை எழுப்பிட்டுருக்காங்க. கொல்லிமலைக்கு வர நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணாத ரூட்டு தாங்க இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் கிட்டத்தட்ட 40 கிராமங்களுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கொல்லிமலையில் ஜூலையிலேருந்து நம்ம ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நம்ம விசிட் பண்ணலாம். இந்த சீசனில் வந்து மழைக்காலங்கள் அப்போ நிறைய தண்ணி அந்த ஊற்றுகள் நம்மளால் பார்க்க முடியுது.
தமிழக அரசு 70 ஹேர்பின் பெண்ட வழியாக போகிறது ரொம்ப டேஞ்சராக இருக்குது, அங்கே போக்குவரத்து அதிகமாக இருக்குது சொல்லிட்டு அதுக்கு மாற்றுப்பாதையை தான் இப்போ நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிற பாதையை முள்ளக்குறிச்சி வழியாக நம்ம செம்மர் அடையிறது. பகலில் எந்த அளவுக்கு கொல்லிமலை நாங்கள் வந்து இயற்கையை ரசிச்சோமோ, பச்சை பசல் இருந்ததோ, இப்போ இருட்டாக கருப்பாக பார்க்குறதுக்கு எங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி பத்திகளாக தாங்க இருக்குது. கொல்லிமலையில் நாங்கள் கற்றுக்கிறத ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் வந்து ஒரு மலையில் சுற்றி பார்க்கணும் வந்து ஆசைப்பட்டீங்கனாக்கா 4:30 மணிக்கெலாம் நீங்கள் உங்கள் இங்கே பார்த்தீங்களோ பார்க்கலையே நீங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கியே ஆகணும். அதனால நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்து இருட்டில் எங்களுக்கு மலையிலேருந்து கீழே இருந்தமோ பயமாக இருந்தது. காட்டில் வந்து ஆஃபீஸரில் எந்த வண்டியுமே வராமல் நம்ம மட்டும் தனியாக போயிட்டுருக்க மாதிரியே இருக்குது. நமக்கு எதாவது ஆச்சுன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறது கூட ஆஃபீஸரில் யாரும் ஆள் வரமாட்டோம். மலை சரிவில் சரிவு பக்கத்தில் வந்து சாலை அகலப்படுத்தாமல் மலைப்பகுதியை குடைஞ்சி இந்த பக்கம் பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து மண்ணை வந்து வெட்டி எடுத்து இந்த பக்கம் சாலையை வந்து அகலப்படுத்தி வச்சுருக்காங்க. காரவழி டு செம்மேடு மலை பயணத்தில் வந்து அதிக அளவு வாகன போக்குவரத்து இருக்கிறதாலையும் அதேமாதிரி 70 ஹேர்பின் மண் இருக்கிறதாலையும் நேரம் அதிகமாகிறதால மாற்றுப்பாதையாக இந்த சோளக்காட்டிலேருந்து நம்ம முல்லக்குறிச்சி ரூட்டை வந்து இப்போ வந்து சாலைகள் அகலப்படுத்த பின்ன கொல்லிமலைக்கு நாமக்கல்லேருந்து செம்மேட்டுக்கு பயணத்துக்கு வந்து பஸ்ஸு பேருந்து வசதி இருக்குது. அதே மாதிரி மறுபுறம் ஆத்தூர்லேருந்து இப்போ நம்ம கொல்லிமலைக்கு பேருந்து பஸ்ஸு இப்போ நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பஸ்ஸை வந்து ஆத்தூர்லேருந்து இப்போ கொல்லிமலை அடைஞ்சு இங்கேருந்து நமக்கு வந்து நாமக்கல் சிட்டி நோக்கி போயிட்டுருக்கு. இது மலை பேருந்து. கொல்லிமலைக்கு சிறிய பேருந்துகள் தான் மேலே அலோவ் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஹேட்மின் மேலாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கிறதால பெரிய பேருந்துகள் வந்து இந்த மலையில் ஏறி வர முடியாது. அதனால் தமிழக அரசு மினி பேருந்துகளை மட்டும்தான் மலை உச்சிக்கு வரதுக்கும் பயணம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, பெரிய பேருந்துகளை அலோவ் பண்ணுறதில்ல. சாலையை அகலப்படுத்துகிற பணி நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பணி முடிஞ்சதுனா இந்த ரூட் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிடும். இந்த பக்கங்கள் நிறைய மக்கள் வந்து போக ஆரம்பிச்சுருவாங்க. சாலை அகலப்படுத்தும் பணிக்காக எந்திரங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2023 அக்டோபர் மாதம் நாம் இப்போ வந்திருக்கோம். கிட்டத்தட்ட சாலை அகலப்படுத்துகிற பணி பெருசாக முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. 2024 அந்த வேலையை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. சென்னையிலிருந்து கொல்லிமலைக்கு வர வழி வந்து இந்த முல்லக்குறிச்சி வழியாக வர்றது தான் வந்து ஈஸியான வழி. கார வழியாக வர்ற வழி சுற்று வழி தாங்க. அது இல்லாமல் இந்த ரூட்டில் வந்து ஹேர்பின் பெண்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. வாகன போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. செம்மேட்லேருந்து முல்லக்குறிச்சி பயணம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மலைகளில் வந்து கொல்லிமலையில் இருக்கிற பகுதியில் அதிகமான உயரங்கள் கொண்ட பகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 3500 அடியிலிருந்து 4500 உயரம் வரை நம்ம பார்க்க முடியுது. வேட்டக்கார மலை இதுதான் கொல்லிமலையில் உயரமான சீக்கிரம், 4663 அடி உயரம் கொண்டு. இந்த இடத்துல பார்க்கும்போது ஊட்டியில் வந்து மலை ரயிலெலாம் போகும்ல, பாறை குடைஞ்சி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கேயும் உடனே பார்த்தீங்கன்னா ஹேர்பின் பெண்டு நிறைய இருக்குங்க. மக்களே, ஊட்டி சீரீஸ் வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும், பாருங்கள் மறக்காமல். அந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஊட்டி சீரீஸ் மட்டும் இல்லாமல் கொடைக்கானல் மலை, வால்பாறை மலை, சிறுமலை, இன்னும் நிறைய பகுதிகள் சோத்தில் இருக்குது. நம்ம எல்லா மலையும் நம்ம விசிட் பண்ணுறது நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எங்களை அடுத்த வீடியோ போட முடியும். மழை காலத்தில் நம்ம மலையில் பயணம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கனமாக போகணும். இந்த மாதிரி பாருங்கள், மலையிலேருந்து கற்கள்லாம் விழுந்து ரோட்டில் கிடக்க நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். லெஃப்ட் சைடு பெரிய தடுப்பு சுவர் கட்டியிருக்காங்க. இதுக்கு பார்க்குறது ஏதோ தணலில் நம்ம உள்ளே போகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களால் விலகக்கூடிய இருக்கிற நம்மளால் பார்க்க முடியுது. கொல்லிமலையில் வேம்பு, வீப்பலோவை, உசில், வேல்வெல், நீர்மதி, புலி, சீதா ஓடை, நாவல், இழுப்பை, சில்வர் ஊக் முக்கிய மரங்கள் வந்து இங்கே எங்களுக்கு முன்னாடி வந்து சின்ன பசங்க தான் ரெண்டு பேருங்க வண்டி ஓட்டிட்டு வேகமாக போகிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டெய்லி இந்த ரோட்டில் வண்டி ஓட்டி அவங்களுக்கு சகஜமாகிடுச்சு. மேலே பாருங்களா, ஃபாரஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. காட்டுக்குள்ளே போகிறோம். இப்போ டைம் சரியாக 6:30 மேலே இருக்குங்க. இருட்டுக்கு நல்லாவே தெரியுது. இருட்டு இருட்டை வந்து நம்ம ஒரு அமானுஷமான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்து காரில் நம்மளால் உணர முடியுது. பகலில் இந்த இடத்துல பயணம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து கஷ்டமே தெரியுது. இருட்டு ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஒரு மாதிரி ஒரு திகில் எங்களுக்கே நல்லா உண்டாகிறது நல்லா ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்களேன், மிளகு கொடி வந்து எந்த அளவுக்கு படுறது அழகாக வேற லெவலாக இருக்குங்க பார்க்க. ஆனால் உள்ளூர் மக்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக இந்த சாலையில் பயணம் பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறைய பேர் வண்டியில் ஏற்றிட்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் வேகமாகவும் பயணம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. நண்பர் நண்பர் இது வரைக்கும் 5 மலையில் வண்டி ஓட்டியிருக்காருங்க. ஜவ்வாது மலை, கல்வராயன் மலை, ஏற்காடு மலை, பச்சை மலை, இப்போ நம்ம பார்த்துட்டு கொல்லிமலை, அதுக்கப்புறம் ஊட்டிலேயே அவர் தாங்க ட்ராவல் பண்ண போகிறாரு நம்ம கூட. கொல்லிமலையை வட கொல்லிமலை, தென் கொல்லிமலை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம். தென் கொல்லிமலையில் பெரிய ஒரு முக்கியமான ஊர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செம்மேடு. இப்போ நம்ம வந்து வட கொல்லிமலை பகுதியில் இருக்கோம். இங்கே வந்து செங்கரை என்ற கிராமம் தான் வந்து முக்கியமான கிராமம். இங்கே தான் வந்து இங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்கும் பெரிய பெரிய கடைகள், ஹோட்டல்கள், பேருந்து வசதி, மருத்துவம் எல்லாமே வந்து இந்த செங்கரை என்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தெற்குக்கு செம்மேடுனாக்கா வடக்குக்கு செங்கரை என்ற கிராமம் தாங்க பெரிய ஊர். செங்கரை கிராமத்துலேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனாக்கா படசோலைன்னு ஒரு இடம் வரும். அங்கே வந்து நம்ம ரோடு ரெண்டாக பிரியும். ரெண்டு ரோடுமே வந்து முல்லக்குறிச்சிக்கு போகிற வழி தான். ஆனால் வந்து நம்ம நிறைய கடை வழியாக போனால் தான் நம்மளால் சீக்கிரமாக போக முடியும். ரோடு வந்து அகலமாகவும் இருக்கும். புளியம்பட்டி வழியாக ஒரு ரோடு இருக்குது. அது வந்து ரோடு வந்து குட்டியாக இருக்கும். அங்கே நிறைய போக்குவரத்து வசதிகள் கம்மியாக தான் இருக்கும்.
இதை நான் சொல்லலை, பட சோலை என்ற இடத்துல வந்து நிப்பாட்டி நாங்கள் வந்து ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம், அவர் தான் வழி சொன்னார், நீங்கள் வந்து இந்த நரியங்கர் வழியாக போனால் உங்களால் சீக்கிரமாக வந்து தரையடைய முடியும், புதுப்பள்ளப்பட்டி வழியாக நீங்கள் போனீங்கன்னாக்கோ ரொம்ப நேரம் ஆகும், அங்கே வந்து சாலை வந்து குறுகுறாக தான் இருக்கும் சொல்லி சொன்னார். இந்தியாவின் தெற்கு பகுதியில் தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலை தொடர் தான் நம்ம கொல்லிமலை. இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி. 1000 முதல் 1300 மீட்டர் உயரம் வரை இந்த மலை தொடர்ச்சி அமைந்துள்ளது. சுமார் 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இந்த மலை. இம்மலையில் உயரமான சிகரம் 4663 அடி உயரம் கொண்ட வேட்டைக்காரன் மலை என்று அழைப்பாங்க. நாமக்கல் மாவட்டத்தின் 5வது வட்டமாக கொல்லிமலையை வந்து 2012 அறிவித்தாங்க. நாமக்கல் வட்டத்தில் இருந்த ஊராட்சிகளான வாழவந்தி நாடு, வளப்பூர் நாடு, அரியூர் நாடு, தினனூர் நாடு, குண்டூர் நாடு, சேலூர் நாடு, தேவனூர் நாடு எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி ராசிபுரம் வட்டத்தின் ஊராட்சிகளான ஆலந்தூர் நாடு, குண்டுனி நாடு, திருப்புலி நாடு, எடப்புலி நாடு, சித்தூர் நாடு, பெறக்கரை நாடு எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி நமக்கு வந்து கொல்லிமலையை வந்து வட்டத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. பிற்காலங்களில் பெயில் நாடு, பலாப்பாடி நாடு, புதுக்கோம்பை நாடு ஆகிய பகுதிகள் வந்து கொல்லிமலை வட்டத்தில் இணைக்கப்பட்டது. பெரிய ஒரு வட்டம் தான் இங்கே இது. கொல்லிமலையிலிருந்து சென்னை 350 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு, விழுப்புரம் 200 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு, சேலம் 83 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு, நாமக்கல் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு, திருச்சி 130 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு, புதுச்சேரி 240 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சென்னை, விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய பகுதியிலிருந்து கொல்லிமலைக்கு வரணும் எல்லாருமே பார்த்தீங்கனாக்கா இந்த இங்கே முல்லைக்குறிச்சி வந்து இந்த வழியில் நீங்கள் மேலே இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 70 ஹேர்பின் பெண்ட்லேருந்து நீங்கள் இதில் டிராஃபிக்லேருந்து நீங்கள் வந்து ஈஸியாக மலை உச்சி அடைனீங்க. கொல்லிமலையில் காணப்படும் அதிகப்படியான மூலிகைகளின் காரணமாக மூலிகைகளின் ராணின்னு சொல்லிட்டு கொல்லிமலையை அழைக்கிறாங்க. கொல் என்னும் ஒளி குறி சொல் ஓசையை குறிக்கிறது. தென்னிந்தியாவிலே அதிக அளவு கொண்டை வீசிய வளைவில் கொண்ட மலை தான் நம்ம கொல்லிமலை. நாமக்கல் நகரிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியிலிருந்து 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. நாமக்கல், சேந்தமங்கலம், ராசிபுரம், தம்மம்பட்டி, சேலம் ஆகிய பகுதியிலிருந்து கொல்லிமலைக்கு பேருந்து வசதி இருக்குது. மலைப்பாதையின் உயரம் சரியாக 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. 70 கொண்டை வீசி வளைவுகள் இருக்கிறது. கொல்லிமலையில் இருக்கிற முக்கியமான இடங்கள், ஃபால்ஸு, கோவில் எல்லாமே நம்ம இதற்கு இந்த சேனலில் நம்ம 5 பார்ட் வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்துருக்குது இப்போ 6வது பார்ட்டு. நிறைய கடை நம்ம கிராமத்தை நம்ம அடைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பாறை இடுக்கில் வந்து நம்ம ஒரு சாலைக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி குட்டியாக ஒன்று இருக்குது. இருட்டில் போகிறதால எங்களால் அந்த இடத்த பார்க்க முடியாமல் போச்சு. நரியன்காடு இந்த கிராமத்தை தாண்டி நம்ம வந்து 2 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வரும்போது இந்த இடத்துல ரோடு வந்து நமக்கு 2 பிரிஞ்சுது. லெஃப்டில் ரோடு போச்சு, அது வந்து உள்ளூரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போகிற வழி. பஸ் ஸ்டாண்டில் அங்கே ஒரு தம்பி இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் சரியான வழி எங்கன்னு கேட்டிருந்தோம், முல்லைக்குறிச்சிக்கு போகிற பாதை சொல்லிட்டு கேட்டிருந்தோம் போது உங்களை நாங்கள் போயிட்டு இருப்பதை எங்களை வழி காட்டினார் அவர். மலை மேலே வந்து ஒரு சில இடத்துல நம்மளால் டவர் கிடைக்காதால எங்களால் கூகுள் மேப் பார்த்து எங்களால் கீழே ஃபாலோ பண்ணி போக முடியல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் இங்கே வெளிச்சமாக இருந்தது, அப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு வழி தெரிஞ்சது. இப்போ ஃபுல்லாகவே இருட்டானதுக்கப்புறமா போகிற பாதை எங்களுக்கு சரியாக தெரியல. சித்தூர் நாடு என்ற கிராமத்தை நாம் இப்போ அடைஞ்சிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருட்டில் நாங்கள் சரியாக ஒரு 8 மணி இருக்கோம். இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கேம்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் வந்து விளையாட்டு இருந்தாங்க, எங்களால் அதை பார்க்க முடிஞ்சது. உடனே கேம்னு எல்லோரும் கிரிக்கெட் நினச்சிடாதீங்க, இருட்டில் வந்து இந்த மலையில் வந்து வாலிபால் தான் நல்லா விளையாட முடிஞ்சது, எங்களால் அது பார்க்க முடிஞ்சது. மலை கிராமங்களுக்கிடையே வந்து போட்டி வச்சுருந்து அது கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எங்களுக்கு நின்று பார்க்கணுங்களா ஆசை தான், ஆனால் இப்போ டைம் 8 ஆயிடுச்சு. நாங்கள் எப்போ நாங்கள் கீழே போயிட்டு நாங்கள் அடுத்த நாள் பச்சை மலைக்கு போகிறதால எங்களால் இடையாக பார்க்க முடிஞ்சது இந்த காட்சியை. இது ஒரு நல்ல விஷயம், எங்கள் கிராமங்களுக்கிடையே வந்து ஒற்றுமை வளர்க்குற மாதிரியும் கேம்ஸை வந்து வளர்க்குற மாதிரியும் இந்த சாலையில் வந்து வாகனங்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் வந்து இருட்டில் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சித்தூர் நடு நம்ம தாண்டி போகும்போது இந்த இடத்துல வந்து பெருமாள் மலை வியூ பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நாங்கள் வந்து பகலில் எங்களுக்கு பார்க்கணும் ஆசை, ஆனால் நாங்கள் இப்போ இருட்டில் தான் எங்களுக்கு பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. மலை உச்சியிலேருந்து இந்த கீழே இருக்கிற கிராமங்கள்லாம் பாருங்களேன், வேறு லெவலுங்க. 40 கிலோமீட்டர் பயணமும் வந்து சாலைகள் வந்து தரமாக இருந்ததால் எங்களால் வந்து விரைவான பயணத்தை மேற்கொண்டு சேஃபாக உங்களால் கீழே அடைய முடிஞ்சுது. நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் மலையில் வந்து பயணம் பண்ணும்போது நீங்கள் வந்து மலையிலேருந்து நீங்கள் 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் நீங்கள் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிடணும், நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ இல்லையோ. ஏன்னா வந்து நீங்கள் இருட்டில் வந்து பயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக தாங்க இருக்குது. பாருங்களா ஆஃபீஸில் என்ன வருது நம்மளால் தெரியாமல் மலை உச்சி இல்லை லெஃப்ட் சைடு வந்து டேஞ்சர். கொல்லிமலைக்கு முதல் சாலை பார்த்தீங்கன்னாக்கா 1960ஆம் ஆண்டு தான் ஃபஸ்ட்டு அமைச்சாங்க. அது காரவல்லியிலேருந்து நமக்கு செம்மேடு போகிற பாதை தான் அது. பல நூற்றாண்டுகளாக கொல்லிமலை மலைவாழ் மக்கள் வந்து நெல் மட்டும் முக்கியமாக அவங்க பயிரிடாமல் தினையும் வந்து அவங்க பயிரிட்டு வராங்க. ஆரியூர், புளியஞ்சோலை, சேலூர், வாழவந்தி நாடு ஆகிய பகுதியில் காப்புக்காடு இருக்குது. சித்தூர் நாட்டிலிருந்து நாங்கள் வந்து முல்லைக்குறிச்சி பயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மலை உச்சியிலிருந்து கீழே இருக்கிற கிராமங்கள்லாம் பார்க்கும்போது வேறு லெவலுங்க. நம்ம தரையிலேருந்து நம்ம ஆகாயத்தில் பார்க்கும்போது மேலே வந்து நட்சத்திரங்கள் கூட்டங்கள் தெரியல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு இருந்தது. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக, ஆனால் வந்து மலைக்கு மேலே இல்லாமல் மலைக்கு கீழே வந்து பாருங்களேன் அந்த லைட் வெளிச்சம்லாம் பார்க்கும்போது இது நட்சத்திர கூட்டங்கள் எங்களால் பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தூர், முல்லைக்குறிச்சி அந்த சுற்று வட்டார பகுதியில் கிராமங்கள் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இந்த இடத்துல தமிழக அரசால் அமைக்கப்பட்ட வனத்துறை சோதனை சாவடி நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே நம்மளை ஃபுல்லாக செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை நம்ம முக்கியில் அவ்வளோ பண்ணுறாங்க.
ஓகே மக்களே, டே ஒன்ல நம்ம நிறைய இடங்கள் பார்த்தோம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சில இடங்கள் நம்மளால பார்க்க முடியாமல் போச்சு டைம் இல்லாத காரணத்தால. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்லிமலையை நம்ம பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டு நாள் தேவைப்படுற நாள் நமக்கு பத்தாது. இந்த பயணம் இதோட முடியலைங்க, இப்போ பாதி தாங்க முடிஞ்சிருக்கு. நம்ம டே டூவில் நம்ம வந்து பச்சை மலையை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம நைட்டு முளக்குறிச்சியில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம 6 மணிக்கு பச்சை மலையை நம்ம ஃபுல்லாக பயணம் பண்ண போகிறோம். திருச்சி, சேலம், பெரம்பலூர் 3 மாவட்டங்களில் பச்சை மலை பரவி இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரியே மலை ஃபுல்லாகவே பச்சை பசையில் தாங்க இருந்தது. பச்சை மலை, மங்களம் அருவி, மயில் அருவி, நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். அங்கே மலை வாழ் மக்களுடைய விவசாய முறை நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே எக்கோ டூரிசம் எங்களால் பார்க்க முடிஞ்சது. மலை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து விழுப்புரம் போகிற வேலை வாழைகண்டபுரத்தில் வந்து ஒரு கோயில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நேச்சர் அட்வென்ச்சர் சேனல் சப்ஸ்கிரைப்